அன்பான இறை மக்களே, பாத்திமா டிவி கோடம்பாக்கம் யூடியூப் சேனல் வழியாக சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிற்கான இறை வார்த்தை யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 7. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்ற இறை வார்த்தையை சிந்தித்து தியானிப்போம். மரியாவை தடுக்காதீர்கள். மரியாள் என்ன செய்கின்றாள்? ஏன் இயேசு அவளை தடுக்காதீர்கள் என்று கூறுகிறார்? கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடிகளில் பூசி தமது கூந்தலால் துடைத்தார். இங்கு மரியாள் பணத்தை பெரிதாக நினைக்கவில்லை. மாறாக அவள் தனது பாவங்களுக்காக கலப்பற்ற நறுமண தைலத்தை இறைமகன் இயேசுவின் காலடியில் பூசி தமது கூந்தலால் துடைக்கின்றாள். அவள் தனது அழகையும் இங்கு பெரிதுபடுத்தவில்லை. தன் சுயத்தை இங்கு மறந்து, தன்மானத்தை விட்டு கொடுத்து, அடிமையின் கோலம் கொண்டு தன் பாவங்களை கழுவ நினைக்கின்றாள். இங்கு நாம் மரியாளிடம் பல முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பரிசுத்தம் பெற வேண்டும் என்ற ஆவல், பாவத்தை விட்டு ஒரு புது படைப்பாக உருவாக வேண்டும் என்ற வாஞ்சை, சுயத்தை மறந்து இழந்து கடவுளின் அடிமையாக இருக்கின்றால், பிறரை பற்றிய கவலை இங்கு அவளுக்கு இல்லை. தான் பாவி என்று நினைத்தாலும் இந்த இடத்தில் அவள் சூழ்ந்திருக்கும் மற்றவர்களை பற்றிய எண்ணம் இல்லாமல் பிடிவாதமாக நறுமண தைலத்தை துடைத்து கொண்டே இருக்கின்றாள். ஒரே எண்ணம், அது இறைமகன் இயேசுவோடு ஒன்றாய் அமர்ந்து அவரை மகிழ்விக்கும் எண்ணம். அவரை பற்றி கொண்டு வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை. தனது குற்றங்களை இயேசு மன்னித்து விட்டார் என்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மரியாள் பெறுகின்றார். இறைமகன் இயேசுவே யாரும் மரியாளை தடுக்க வேண்டாம் என்று கூறுகின்றார். இது மரியாளுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவள் இயேசு என் பக்கமாக உள்ளாரே என்ற ஆனந்தம் அடைந்திருப்பாள். அவரே நறுமண தைலத்தை தடவட்டும் என்று கூறியது பெரும் மகிழ்ச்சியாக அவளுக்கு இருந்திருக்கும். முதலில் தயக்கத்தோடு ஆரம்பித்திருக்கலாம். பிறகு இறைவன் இயேசு தனக்கு ஆதரவாக உள்ளார் என்று அறிந்தவுடன் ஒரு புதிய ஆற்றலோடு, சக்தியோடு, புத்துணர்ச்சியோடு நறுமண தைலத்தை துடைக்க ஆரம்பித்திருப்பாள். இப்பொழுது அவளுக்கு முழுமையான மன்னிப்பு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கும். அந்த நம்பிக்கை அவளை உற்சாகப்படுத்தி ஒரு சாட்சியாக, நற்செய்தி அறிவிப்பவளாக உருவாக்கி இருக்கும். மரியா நமக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடியாக விளங்குகின்றாள். நான் என்பதை முற்றிலுமாக மறந்து இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இறைவன் இயேசுவிடம் அவர் பாதத்தில் அமர வேண்டும், அடிமையின் கோலம் கொண்டிருக்க வேண்டும், இயேசுவிற்கு சேவை புரிய வேண்டும், முழு மனதினை இயேசுவின் பக்கம் திருப்ப வேண்டும், எதையும் பொருட்படுத்தாமல் இயேசுவை வாழ்வின் மையமாக கொள்ள வேண்டும், பரிசுத்தம் பெற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும், புதிய வாழ்க்கை வாழ்ந்திட இயேசுவிடம் வரம் கேட்க வேண்டும், அவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும். மரியாள் இவ்வாறாக
பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் நாம் இறை வார்த்தைக்கேற்ப புதிய மனிதர்களாக வாழ்ந்திட மாற்றம் பெற இயேசுவிடம் வரம் கேட்போம். ஜெபம். அன்பான தெய்வமே, அன்பான இயேசுவே, இந்த அருமையான இந்த நாளிற்காய் நன்றி. புனித வாரத்தில் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். எங்களுக்கு மரியாளை போன்று தன்னுடைய பாவங்களுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டாலோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் சரணாகதியாக அமர்ந்து தன்னுடைய பாவங்களுக்காக பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்தாலோ அவ்வாறே நாங்களும் இந்த புனித வாரத்தில் மனமாற்றத்தை பெற்றவர்களாக புதிய படைப்பாக புதிய மக்களாக எங்களுடைய வாழ்விலே புதிய மனிதர்களாக வாழ்ந்திட வரம் வேண்டி உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கிறேன். நம்பிக்கை இழந்தோரின் முகம் பார்த்த பின் நல் நம்பிக்கை பெற வேண்டும் என கேட்கிறேன். அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் அன்பிற்காய் நான் வாழும் விதம் பார்த்த பின் உன் அன்பின் நீ வர வேண்டும் என கேட்கிறேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பாத்திமா டிவி கோடம்பாக்கம் யூடியூப் சேனல் வழியாக அநேக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. அந்நிகழ்ச்சிகளை மற்ற மனிதர்கள் பார்ப்பதற்கு நீங்கள் அதை அறிவியுங்கள். அந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அவர்களிடம் கூறுங்கள். நன்றி. புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறுபெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறுபெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்த அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.